வணக்கம் பிரதர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பிரதர், பயங்கர சிம்பிளாக வந்திருக்கீங்க பிரதர். இன்னைக்கு கிட்டத்தட்ட விழாவினுடைய கதாநாயகர்களில் ஒருத்தர் நீங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தலைவரோட படம் பண்ணியாச்சு அண்ட் இன்னைக்கு இசை வெளியீடு வரலையும் வந்தாச்சு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இது இன்னும் நிஜமா அப்படின்றது வந்து என்னால் இன்னமும் நம்ப முடியல. ஏன்னா வந்து தலைவர் ரஜினி சார் என்ன சொல்கிறது, அது வந்து என்னோடய பர்சனலாக என்னோடய லைஃப்பில் ஒரு அங்கம் தான் நான் அவரை சொல்லுவேன். நான் வந்து வெறுமனே ஒரு படமாக ஒரு ஆக்டர், அவரை நம்ம ரசிக்கிறோம். அதையும் மீறி ஹீ பிளேஸ் அ பிகர் பார்ட் இன் மை லைஃப் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட், சின்ன வயசுலேருந்து. ஸோ நான் சினிமா பண்ணுவேனே ஃபஸ்ட்டு நினச்சது கிடையாது. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ சினிமான்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ எனக்கு இந்த சினிமா அப்படின்றது மேலே வந்து ஒரு ஆசை, ஒரு ஃபேண்டசி வந்ததுக்கு காரணம் தலைவர் தான். கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா மதுரையில் இருந்தப்போ, மதுரையில் வந்து சினிமா தான் எல்லாமே. ஐ மீன் ஒரு பொழுதுபோக்குனா சினிமா தான். ஸோ அடிக்கடி படத்தை கூப்பிட்டு போவாங்க. பட் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த சினிமான்றதை மீறி ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்த்து ஃபேண்டசைஸ் பண்ணி அந்த பிரமிப்பு உருவாக்குனது வந்து சூப்பர் ஸ்டார் சார் தான். அதுதான் பின்னாடி வந்து எனக்கு சினிமா மேலே ஒரு இதாக மாறுச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அவர் தான். அப்புறம் நான் படம் டைரக்ட் பண்ணப்போ ஒரு சின்ன ஆசை எனக்கு இருந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு படம்லாம் பண்ணுறோம், இந்த படத்தை வந்து தலைவர் என்னைக்காச்சும் பார்ப்பாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம பண்ண படத்தை அவர் பார்ப்பாரா, பார்த்துட்டு பாராட்டுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில், எனி இண்டஸ்ட்ரி, இந்தியன் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா வந்து மனசார பாராட்டுறது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஐ மீன் எதி அது யாருனாலும் சரி, அவருக்கு பாராட்டணுன்ற அவசியமே கிடையாதுனா கூட வந்து ஹீ வில் கம் டவுன் அண்ட் தென் அதான் அவர் சொல்கிற மாதிரி 2.0 சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் ஆரா, அது தலைவர் தான். அண்ட் ஹீ வில் ஸ்ப்ரெட் தட் பாசிட்டிவ் ஆரா டு எனி ஒன், அது என்ன டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி. அது வந்து ஐ திங்க் 2.0 படத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு பெரிய முனிவருக்கு வந்து ரொம்ப கிலோமீட்டருக்கு ஆறான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட் கிலோமீட்டருக்கு பாசிட்டிவ் ஆரா ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு ஆள் வந்து நம்ம தலைவர் தான். ஸோ அப்படி நான் பார்த்து நம்ம படத்தை இவர் பார்ப்பாரா, பார்த்துட்டு பாராட்டு வரான்றதே வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மொமெண்ட்டு பீட்சா ரிலீஸ் ஆகி நான், என் ஒய்ஃப் சத்யா அண்ட் பாபி மூணு பேர் வந்து மதுரையில் காரில் போயிட்டுருந்தோம் ஒரு இன்னொரு தேட்டருக்கு போய் ஷோ பார்க்குறதுக்கு. திடீர்னு ஒரு லேண்ட்லைன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. கால் வந்துட்டு ஃபோன் எடுத்தேன், அந்த மாதிரி ரஜினி சார் வீட்டிலேருந்து பேசுகிறோம் நாங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் வந்து அது நம்பலை, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எவனா ஓட்டுவானுங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா மறந்து. பட் ஆனால் சென்னை நம்பருன்றனால ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் சார் பேசுகிறாரு அப்படின்னாங்க. ஸோ இன்னும் அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்குது. பக்கத்தில் இருந்துட்டு பாபி வந்துட்டு ஸ்பீக்கரில் போடுன்னு நான் கற்றுனா, நான் ஃபஸ்ட்டு இல்லைடா தெரியவே இல்லைடா தலைவர் தான் பேச போகிறாருன்னு தெரிலடா வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காலை கனெக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு தடவை அந்த வாய்ஸ் எனக்கு பேசி பீட்சா பார்த்தேன். ப்ரில்லியன்ட், சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொன்னார். ஸோ அப்போவே வந்து எனக்கு சரி ஓகே, ஃபில்ம் வந்து நம்ம படம் பண்ணதுக்கான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் கூட படம் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அது என்ன சொல்கிறது, அந்த நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் நான் பட்டுச்சு, சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம டைரக்ட் பண்ண போகிறோன்றது. ஆனால் அந்த ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு ஹோப்பை வந்து எனக்கு கொடுத்ததுமே தலைவர் தான். ஏன்னா ஜிகர்தண்டா படம் பார்த்துட்டு அவர் எப்படியா நேரில் பார்த்துடணும், அடுத்த டார்கெட் வாய்ஸ் கேட்டாச்சு அடுத்த நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருந்தோம். அப்போ ஜிகர்தண்டா வந்து என் ஃப்ரெண்ட் கருணாகரன் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார், தலைவர் கூட நடிச்சிட்டு இருந்தார் லிங்காவில். ஸோ அவர்கிட்ட கேட்டே இருப்போம், எப்படியா தலைவரை பார்க்க வச்சுருங்க, பல்லவரை பார்க்க வச்சுருங்கன்னு சொல்லிட்டு தலைவர் படம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பி ஒரு 7-8 பேர் வண்டி எடுத்துகிட்டு கர்நாடகாவுக்கு ஷூட்டிங் பண்ணிருந்தாரு. ஸோ இப்போ போய் பார்த்தோம். ஸோ அந்த மொமெண்ட் ஃபஸ்ட் டைம் வென் ஐ மெட் ஹிம், பார்த்துட்டு அவர் வந்து அந்த படத்தை பற்றி பேசினப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை அந்த படத்துல வந்தது வந்து அது சொன்னதாக தான், நம்ம வந்து பரட்டை அந்த மாதிரி இருந்துச்சு, அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஜிகர்தண்டாவில் இருக்கிற அந்த கேரக்டர் அப்படின்னாரு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் என்ன எழுதினாலும் என்ன இது பண்ணாலும் வந்து உங்கள மைண்டில் வச்சு தான் சார் பண்ணேன் அப்படின்னு. அப்போ எனக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு.
ஸோ அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக அவர் அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்ட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப அடுத்த நாள் வந்து என்னென்னா, நான் பதட்டத்தில் போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்க மறந்துட்டேன் அவர்கிட்ட. அந்த பதட்டத்தில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து மேனேஜர் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு, தயவு செய்து ஆட்டோகிராஃப் வாங்கணுங்க, இல்லைங்க வாழ்க்கையே போச்சு, இல்லைம்மா வாங்கி ஆகணும், எப்படியாவது ஒன்றும் இல்லை, என் டைரியை கொடுத்து விட்றேன், வாங்கிட்டு மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. லக்கிலியும் அன்றைக்கி தகுந்த தலைவருக்கு பிரேக்கு, ஷூட் இல்லை. ஸோ அவர் சரி ஓகே வர சொல்லுங்க அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டாவது தடவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் ஒரு உட்கார வச்சு என்கிட்ட அவர் பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா பேசிட்டே இருப்பேன், ஒரு நிமிஷத்தில் பார்த்தா என்னை மறந்து ஒரு மொமெண்ட் ஒன்று மாறும். நம்ம தலைவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அவர் நம்மகிட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காரு, இது நிஜமாடா அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அவர் சொன்னது தான் வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப சாதாரணமாக சொன்னார். எனக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே வந்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டாரன்ற மாதிரி இருந்துச்சு. இது நடந்தது வந்து 2014. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் போய் சொன்னேன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த பிக்கஸ்ட் ட்ரீம் ஐ வுட் எவர் ட்ரீம் ஆஃப் அண்ட் தட் குட் எவர் ஹேப்பன் டு மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ தலைவா. அப்சல்யூட்லி. ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க, அவர் கூட பேசும்போதே வந்து சூப்பர் ஸ்டார் கூட இருக்கோங்கிறதெல்லாம் மெய் மறந்து நம்ம அவரை ரசிச்சுட்டு இருப்போன்னு. இந்த படத்தை நீங்கள் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஆக்ஷன் கட்டெல்லாம் டைமுக்கு சொன்னீங்களா, இல்லை அவரை நடிக்க வச்சு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா? ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரஜினி வெறி ஊறி ஒரு ரசிகன் அவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை அதான் சொல்கிறேன், அது ஒரு அது எனக்கு அது ஒன்றுமே போகல. ஏன்னா வந்து அதே தலைவர் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரு பெரிய கட் அவுட் உங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தலைவர் அதுக்கு பதில் சொன்னார், நான் யோசிச்சுருக்கேன், எனக்கு ஒரு பெரிய கட் அவுட்லாம் பின்னாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிருக்கேன், பட் அது நடந்தப்போ எனக்கு அது பெருசாக தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இஃப் தெர் இஸ் அ ட்ரீம், அது நடக்குமா, அது நடந்ததுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் அது ட்ரீமாக பிரமிப்பாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு தட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தலைவர் மட்டும்தான். ஸோ இன்னமும் எனக்கு அந்த பதட்டம் போகல. ஏன்னா எனக்கு ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சுவலி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டராக நிறையா வேலை இருக்கும், நிறையா வேலை பார்த்துட்டே இருப்போம். தலைவர் வந்து ஷார்ட் பிரேக்கில் இங்கே உட்காந்துருப்பார். ஸோ என் கண் அங்கேயே போயிட்டே இருக்கும், என்ன பண்ணுறாரு, எப்படி உட்கார்றாரு, எப்படி புக்கு படிக்கிறாரு, எப்படி கண்ணாடி போட்டிருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் ஏடிஸ் நிறைய பேர், பாலா தான் தலைவர் கூட எனக்கு லைட்டாக அவன் மேலே பொறாமையே வந்துருச்சு. ஏன்னா பாதி நேரம் அவன் தான் பேசிகிட்டு இருப்பான் தலைவர் கூட, அவன் கூட தான் அவனை பண்ணப்போ. ஸோ நானே வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணிப்பேன் டைம், ஏதாவது போய் பேசுகிறதுக்கு சும்மா அப்படியே போய் ஏதாவது பேசிட்டு வந்துடுவேன். வேறு யாராவது பேசுனா கடுப்பாகும். ஸோ நானே வந்து யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வேலை இருக்கிற மாதிரி கூப்பிட்டு விட்டு போதும் வாங்க. ஏன்னா தட் மோமெண்ட் தட் அந்த இது ஆக்சுவலி இந்த சண்டே நான் வந்து என் ஒய்ஃப் கூட போட்டிருக்கேன். அவளை போய் ரொம்ப நாள் உட்காந்து தலை கூட பேசிட்டு இருந்தா நான் வந்து சொன்னேன் போதும் வா, நானே பேசலை, பேச மாட்டேன், முடியல. ஸோ ஈவன் நவ் எவ்ரி மொமெண்ட் இப்போ நான் பார்த்து பக்கத்தில் உட்காரும்போது கூட எனக்கு அந்த பதட்டம் இருக்குது, அந்த இது இருக்குது. இட்ஸ் பிகாஸ் ஐ லவ் தலைவர். சூப்பர். இவ்வளோ நேரம் இவ்வளோ எக்ஸைட்டடாக நீங்கள் பேசும்போது கூட ஒரே ஒரு விஷயத்தை கூட எங்களுக்கு லீக் பண்ணவே இல்லை படத்தை பற்றி. ஒரே ஒரு அன்ரிவீல்டு விஷயம் ஏதாவது ஒன்று ரசிகர்களுக்காக? இல்லை அன்ரிவீல் கிடையாது, அது வந்து ஓ அதான் சொல்கிறேன் இல்லையா, ஐ வில் சே பேட்டை இஸ் அ ஃபில்ம் தட்ஸ் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம், இட்ஸ் பர்ஃபார்ம் பை அண்ட் டெடிக்கேட்டட் டு த ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். பிரதர், இந்த மேடைக்கு வந்த நடிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டாரோட ஒரு மொமெண்ட்டை ரிக்ரியேட் பண்ணாங்க. நீங்கள் ஆக்ஷன் கட் சொன்னவர், இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு மொமெண்ட் எங்களுக்காக ஏதாவது ஒரு டைலாக் ரிக்ரியேட் பண்ணி காட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நான் மற்ற நிறைய நன்றிகள் சொல்லணும், அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு, ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஐ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஹோப், நான் வந்து தலைவர் கூட படம் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து ஐ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஹோப். ரொம்ப ரெண்டு வாட்டி மீட் பண்ணோம், ஃபஸ்ட் வாட்டி கதை சொன்னேன், அவர் கதை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு 3 இயர்ஸ் பேக் இ ஜஸ்ட் டோல்ட் கண்டிப்பாக பண்ணலாம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே சொன்னார், இந்த கதையை பண்ணால் நான் மட்டும் தானே பண்ண முடியும் அப்படின்னாரு. ஸோ அது எப்படினாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னார். கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ தட் வாஸ் 2015. அதுக்கப்புறம் தான் காலா பண்ணார் சார். அப்புறம் வந்து சார் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ ஆஃப்டர் ஆல் தட், ஸோ அது ஒரு
அது நிச்சயமா அடங்கக்கூடிய ஒரு ஆரவாரமா இருக்காது, ஏன்னா உள்ள இருந்து வந்திருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு ஓரமாக இப்போ தலைவர் வந்து இப்போ பொலிட்டிக்ஸ் சொல்றாருனா அடுத்த படம் பண்ணலனா அப்போ இப்போ அவன் நம்ம பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சுயநலம் இருந்துச்சு. அந்த சுயநலமான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கராக என் கரியரில் லைக் அடுத்து நான் எவ்வளோ பெரிய படங்கள் பண்ணாலும் எவ்வளோ தூரம் போனாலும் ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருந்தாலும் மை லைஃப் வுட்ன்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் மை லைஃப் ஒன்ட் பி கம்ப்ளீட்டட் அன்லஸ் ஐ டிட் அ தலைவர் ஃபில்ம். அண்ட் அது நடந்துச்சு. அதே நம்மள அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன் சார், ரொம்ப 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 நன்றி. கலாநிதி மாறன் சாரே பெரிய தலைவர் ஃபேன் தான். ஏன்னா அவர் வந்து கதை கேட்டப்போ சிம்பிளாக ஒன்று சொன்னாருங்க, பாருப்பா தலைவர் படம், தலைவர் படம் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கூடிய படம் தான் அப்படின்னாரு. ஸோ அது மட்டும்தான் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எக்ஸ்ட்ராடனரி, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் இருந்தது கிடையாது. சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். காவ்யா மேடம் தேங்க்யூ, அண்ட் செம்பியன் சார், கண்ணன் சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண என்டையர் டீம், எனக்கு ஒவ்வொருத்தர் பேர்னு சொல்லணும்னு ஆசை, பட் ஐ திங்க் டைம். ஸோ இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் தான். ஸோ கார்த்திகேயன் சந்தானம், ஸ்டோன் பெஞ்ச், என்டையர் ஸ்டோன் பெஞ்ச் டீம், இண்டிவிஜுவலாக நான் பேர் சொல்ல, அண்ட் என்டையர் சன் பிக்சர்ஸ் டீம், அண்ட் மெயினாக டிஓபி திரு சார். திங்க் இன்னைக்கு அவர் ஷூட்டிங்கால் வர முடியல. ஐ திங்க் ஹீ இஸ் பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷுவலும் வந்து அதான் நம்ம வந்து ஒரு 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 மாஸ் ஒரு தலைவரை வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள், என்னென்ன மாதிரி லைட்டிங்கில் ஃபேம் பண்ணணும். அதான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தலைவர் ஃபேன் தான். ஸோ எல்லாருமே உட்காந்து பிளான் பண்ணுறதே வந்து அப்படி தான் பிளான் பண்ணும், இப்படி ஒரு ஷார்ட் வைக்கணும், இப்படி ஒரு லைட்டிங்கில் அவரை பார்க்கணும், இப்படி ஒரு லைட்டிங்கில் அது பண்ணணும். ஸோ திரு சார் தேங்க்ஸ் அலாட், ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் சார் தேங்க்ஸ் அலாட், எடிட்டர் விவேக் ஹர்ஷன், ஸ்டண்ட் டைரக்டர் பீட்டர் ஹேன் மாஸ்டர். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஸ்டண்ட்டுக்காக பெருசாக பேசப்படும், ஏன்னா நிறைய ஸ்டண்ட் இருக்குது. ஸ்டண்ட் ஓரியன்டட் ஃபில்ம், அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர் டிட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற சவுண்ட் டிசைனர் குணால், லிரிசிஸ்ட் விவேக், தனுஷ் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு தேங்க்யூ, அண்ட் இன்னொரு பாட்டுக்கு கு கார்த்திக் அவர் எழுதியிருக்காரு நன்றி. ஒருத்தர் வந்து மற்ற டெக்னீஷியன்ஸ், கொரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் முக்கியமாக என்னோட டிரெக்ஷன் டீம், ஐ திங்க் தே ஆர் ஹியர். அவங்க இல்லைனா வந்து இந்த படம் அவ்வளோ தூரம் நடந்திருக்காது. ஸோ தேங்க் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ திங்க் இன்னும் வேறு எந்த நேம் மிஸ் பண்ணின்னு தெரில, மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. பட் ஃப்ரம் மை ஹார்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஒர்க்கிங் திஸ் ஃபில்ம் அண்ட் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஹேப்பன். அண்ட் தி ஆக்டர்ஸ், விஜய் சேதுபதி வந்து நாங்கள் முன்னாடிந்து பேசியிருக்கும் போது அவர் வந்து ஒரு நாள் முன்னாடியே சொன்னார் என்கிட்ட, நீங்கள் என்னைக்கா தலைவர் படம் பண்ணுவீங்க, பண்ணால் நான் வில்லனா பண்ணுறேன் அப்படின்னாரு. கதையெல்லாம் எதுவுமே தெரியாது அவருக்கு, அப்போ அந்த படம் நடக்குமானு தெரியாது. அப்போ ஜென்ரலாக சொன்னார், நீங்கள் தலைவர் படம் பண்ணுமா நான் வில்லனா பண்ணுறேன் அப்படின்னாரு. கண்டிப்பாங்க அப்படின்னு. தேங்க்யூ தலைவா. அண்ட் பாபி நானும் தான் அந்த தலைவர் வெறியில் வந்து நானும் அவனும் தான் பார்ட்னர்ஸ் அந்த இல்லை. ஸோ அவன் வந்து படம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு அவனே டிசைட் பண்ணிட்டான். அவன் வந்து எந்த ரோல் தான் கேட்டானே தவிர எனக்கு ரோல் இருக்கான்லாம் கேட்கல, எனக்கு ரோல் இருக்குதான். ஸோ தேங்க்யூ. அண்ட் நவாசுதீன் சார், இட் வாஸ் மை ஒன் மோர் ட்ரீம் ஒர்க்கிங் வித் யூ. லைக் அவரோட அடோட் யுவர் ஆக்டிங், யூ ஆர் அன் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர். ஸோ ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ட்வீட் பண்ணி கேட்டிருந்தேன், ஆஸ்க் நவாஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்ல வந்து கேட்டிருந்தேன், சார் இஸ் தேர் அ சான்ஸ் தட் யூ ஆக்ட் இன் எனி தமிழ் ஃபிலிம்ஸ்னு கேட்டேன். ரெஸ்பாண்ட் பண்ணல அவர், ஆனால் படத்தில் நடிச்சு கொடுத்துட்டாரு தேங்க்யூ. அண்ட் சசிகுமார் சார், சசிகுமார் சார் வந்து மிகப்பெரிய நன்றி அவருக்கு. ஏன்னா வந்து அவர் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் மதுரை ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் நான் அவர் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா. ஸோ அவர் இம்மீடியட்டாக வந்து ஹி அக்ரீட், அண்ட் அவரும் அதான் அவரும் தலைவர் ஃபேன் தான். அவரும் வந்துட்டு அந்த இவ்வளோ தூரம் கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிம்ரன் மேடம், and it was so lovely working with you. Trisha, thank you for being part of this film, and Malavika, and there are a lot of other actors, Munish Kant, Naren sir, Soma Sundaram, Sanand, appa or character nadichirukkaru, and
நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரைட் ஃப்ரம் ஆல் த டீம்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம், லைட்மேன், ஆல் ஆஃப் தம் ஹூ ஒர்க் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் மேட் திஸ் ட்ரீம் பாசிபிள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கள் அப்பாவே பெரிய தலைவர் ஃபேன் தான், எனக்கு தெரிஞ்சு பாதி அந்த விஷயம் உள்ளே வந்தது காரணம் அவர் தான். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் தளபதி படத்துக்கு கூட்டு போனார் ரிலீஸ் ஆயிருந்தப்போ. மதுரையில் வந்து அமிர்தம்னு ஒரு தேட்டர் இருக்குது, அதில் வந்து படி இருக்காது, வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். ஸோ அவர் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி பார்த்துட்டார் படத்தை, என்ன ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போய் பைக் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு டோக்கன் போகிறவர்கிட்ட கேட்டார், படம் போட்டாச்சான்னு கேட்டார். அவர் படம் போட்டாச்சு அப்படின்னா வேகமாக என்னை இழுத்துட்டு ஓடினார். ஸோ நான் டப்புன்னு கீழே விழுந்துட்டேன். விழுந்தோன்னா அப்படி நிப்பாட்டி பார்த்தாரு, பார்த்துட்டு அடிபட்டுச்சான்னு கேட்டார். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக தலைவர் வந்துட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. ஸோ அப்படி உள்ளே போய் அந்த ஸ்க்ரீனை பார்த்து தலைவர் என்ட்ரியை பார்த்தது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம். ஸோ தேங்க்ஸ் டு மை மாம் அண்ட் டேட், என்னோடய ஒய்ஃப் சத்யா, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த சப்போர்ட். ஏன்னா ஒரு மூமெண்ட்டில் வந்து எனக்கு சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் ஹோப் த தலைவர் கூட படம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தப்போ, ஒரு நாள் ரொம்ப உடஞ்சி வீட்டில் உட்காந்துனேன், ரொம்ப ஃபீலிங்கோடு போய் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு. அவள் அதை ஆக்சுவலி ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை, மதிக்கவே இல்லாமல் சி அப்படின்னா ஏன் அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணுவ படம் அப்படின்னு சொன்னவா. அண்ட் தட் ஹேப்பன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் டு மை சிஸ்டர் தேவிகா, மை பிரதர் இன் லா, அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூட இந்த படத்துக்கு. ஸோ ஆல் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. அண்ட் நன்றி தலைவா. தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக் சுப்ரே சார். அந்த 250 டைலாக் ப்ளீஸ், ஏதாவது ஒரு டைலாக் ரீக்ரியேட் பண்ண சொல்லி இருந்தோம். ஆ, இந்த ரசிகர்களுக்காக நான் பாஷா படத்துலேருந்து ஒரு டைலாக் பேசுகிறேன். எஸ் ப்ளீஸ். என்ன சொன்னேன், கூட்டம் சேட்டவங்க தான் ஜெயிச்சது இல்லைன்னு சொன்னேன்ல, கரெக்டு தான். ஆனால் இது நானா சேர்த்த கூட்டம் இல்லை, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். இந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஸோ